பார்ட்னர்ஷிப்லேயே உங்களுக்கு இந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் காம்ப்ளிகேட்டடான சம் எதுனா இந்த 27 இதுதான் ஃபைனல் சம். இதில் எல்லாமே இருக்குது. குட்வில் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் கேஷ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட், ரீவேலியூஷன் அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட், இது நாலத்தையும் போடணும். ஸோ பார்த்துடலாம். இப்போ வீணா அண்ட் பால் ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரேஷியோ வந்து 2:1 ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் ரேஷியோ. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, இதை கன்சிடர் பண்ணணும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வரும் தேரி என்ன பண்ணுறாங்க. ஓகே, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குது, அப்படின்னா கண்டிப்பாக சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி தான் குட்வில்ல அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்திருக்கா 30,000. ஓகே, ஸ்டாக் டெப்ரிசியேட் ஆகிருக்கு, அப்போ ரீவேலியூஷன் அக்கௌண்ட்டில் இதை வந்து டெபிட் சைடில் போடணும். இது ஆன்டிசிபேட்டட் லைம், இது ஒரு லயபிலிட்டி. ஓகே, இந்த அண்டர் ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 11,000, இது லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதை வந்து நான் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன், இது வந்து ரீவேலியூஷன் வராது, அப்படி போட்டால் வேறு மாதிரி வரும். இதில் உங்கள் புக்கில் போட்டிருக்க மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இந்த குட்வில், இந்த குட்வில் வந்து 30,000 வேல்யூ இருக்குது. இது வந்து கேஷ் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வரான், எவ்வளோனா இஸ் ஷேர் ஆஃப் குட்வில், அதாவது 5, 2, 3 இருக்குல்ல, இந்த 2/10, இந்த 5+3+2 10, அப்போ 2/10 வந்து இவன் குட்வில் எடுத்துகிட்டு வரான். இந்த வர காசை என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இருக்க பார்ட்னர் வந்து விட்ரா பண்ணிக்கிறாங்க. தட் மீன்ஸ் 3 என்ட்ரி வரும். பார்க்கலாம் இப்போ அதை எப்படிலாம் போடலான்னு. ஃபஸ்ட்டு ரீவேலியூஷன் அக்கௌண்ட் போகிறோம். சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ கிரெடிட் சைட். ஸ்டாக் டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 2,000, எப்படின்னா ஸ்டாக் இருக்குது 10,000 × 20% 2,000. இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே எதுவுமே இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். எதுவும் இல்லாதனால அண்டர் ரெக்கார்டானால தான் 11,000 அப்படியே எடுத்து போட வேண்டியதான். இப்போ வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் ப்ராஃபிட் எவ்வளோ 9,000. இதை வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு பிரித்து தந்துடணும், பழைய ரேஷியோ ஓல்டு ரேஷியோவில் 2:1 6,000 3,000. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஆல்ரெடி குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அது போட்டிருக்கேன். இன்கேஸ் அது நான் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ 2/3 மைனஸ் புதுசாக இருக்கிற 5/10. இப்போது 2/3 மைனஸ் 5/10, இப்போ 3×10 = 30. அப்போ இங்கே இன்ட்டு 10 பண்ணோம், அப்போனா இங்கேயும் 2×10 = 20. 5/10னா இங்கே 30 இருக்குது. ஸோ இங்கே வந்து 10×3 போடணும், அப்போது 5×3 = 15. அதே மாதிரி தான் இதுவும் 1/3 − 3/10, இது ரெண்டும் பண்ணாலும் 30 தான். ஸோ பிரச்சனை இல்லை. இங்கே வந்து அப்போ 10 times போடணும், 3×10 தான் 30. அப்போ மேலேயும் × 10 போடணும், 10. இங்கே × 3 போட்டணும், அப்போ இங்கே × 3 போட்டால் 9. சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ கிடச்சாச்சு. கிடச்ச உடனே நம்ம கேபிட்டலில் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் BBD ப்ராட் டவுன். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டலில் கொடுத்துருப்பாங்க, அங்கே ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இதை அப்படியே எடுத்து போடுறோம் அவங்க ரெண்டு பேருக்கும். நெக்ஸ்ட்டு பை பேங்க் 30,000, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், 30,000 எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த 30,000 கேபிட்டலில் அதை புது கேபிட்டல் வருது, அதுவும் கேஷாக தான் வருது. ஸோ இங்கே பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு 30,000. நெக்ஸ்ட்டு பை ஜென்ரல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் 30,000. இதை எப்படி கொடுக்கணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஓல்டு ரேஷியோ தான். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவனுக்கு சம்மந்தம் இருக்கிற எல்லாமே நம்ம ரியூ ரேஷியோ பண்ண போகிறோம், அவனுக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாமே நம்ம ஓல்டு ரேஷியோ தான் பண்ணுவோம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ்லாம் அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம பிரித்து அந்த பழைய பார்ட்னர் பிரிச்சுப்பாங்க. ஸோ 2:1. ஒர்க்மேன் காம்பன்சேஷன், இது பார்த்தீங்கன்னா 10,000 லயபிலிட்டி சைடில் இருக்குது, மைனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 1,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அன்கிளைம்டு பண்ணியிருக்கிறாங்க 1,000. இதை நம்ம வந்து இப்படி உங்கள் புக்கில் போட்டிருக்க மாதிரி பண்ணோன்னா அது நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் மாறி வரும், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்படியே பார்த்துக்கலாம். பை ஒர்க்மேன் வந்து 10,000 − 1,000 போட்டிருக்காங்க. ஸோ 9,000 எப்படி ஓல்டு ரேஷியோலே, ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மென் காம்பன்சேஷன், இது எல்லாமே வரதுக்கு முன்னாடியே ஓல்டு ரேஷியோலேயே எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ ரீவேலியூஷன் அக்கௌண்ட், ரீவேலியூஷன் அக்கௌண்ட்டில் வந்திருக்குமே பேலன்ஸ் முன்னாடி வந்திருக்கும் 6,000 3,000 போட்டோம். இது பை பேங்க் அக்கௌண்ட், அதாவது ஷேர் ஆஃப் குட்வில். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி நமக்கு
கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது தான் பண்ண போகிறோம். 30,000 இருக்குது வேல்யூ. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், 30,000 குட்வில் வேல்யூ இருக்குது. இப்போ இவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ சொன்னால் 2 by ஹிஸ் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து 2 by 10, அதான் 5 + 3 + 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 by 10 இப்போ போட்டால் 6,000 இருக்குது. இப்போ இந்த 6,000 கேஷ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், அவங்க வந்து அதை விட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6,000 வந்து கொடுத்துருக்காங்கள, இதை வந்து எந்த ரேஷியோவில் கொடுக்கணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ரேஷியோவில் தான் நம்ம பிரித்து கொடுப்போம். ஏன்னா அது இவன் வந்துட்டான், ஸோ இனிமேல் பிரச்சனை வந்து நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் தான் பண்ணணும், ஓல்ட் ரேஷியோ பண்ணக்கூடாது. இப்போது இந்த சைடு டெபிட் சைடு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இது தான் வந்து சொன்னது, இங்கே இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணாங்க, விட்ரா பண்ணிட்டாங்க. அந்த காசை வந்து அந்த பழைய பார்ட்னரை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை எடுத்தனால 5,000 இங்கே, அதே 10,000 இங்கே, எல்லா காசையும் என்டையர் அமௌண்ட் எடுத்தனால அப்படி. இதே பார்ட்லி எடுத்திருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத போட்டிருக்கோம். இப்போது பேலன்ஸ் வந்தாச்சு, பேலன்ஸ் சிபைடி மொத்தமாக கேல்குலேட் பண்ணால் வந்துடும். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் ஆர் கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட், இது டெபிட் கிரெடிட்டில் ஃபஸ்ட்டு அசட் சைடுனால 2 balance பிபைடி ப்ராட் டவுன் 30,000. இது எங்கேருந்து வரும்னா, ஆல்ரெடி ப்ராட் டவுன்ன்றது எப்பயுமே வந்து பழைய பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட்டில் எது இருக்கோ அதை தான் போடணும், அதான் ப்ராட் ஆல்ரெடி இருக்கிறத ப்ராட் பண்ணி ப்ராட் டவுன் எங்கேயும் எடுத்து போடுறோம். அதுதான் 30,000 இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் டெய்ரி கேபிட்டல், வேணா கேபிட்டல், பேர்ல் கேபிட்டல், இது வந்து நான் சொல்கிறேன். இங்கே இருக்க 30,000 வந்து அவன் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தாங்களே புதுசாக கேபிட்டல், முன்னாடி பார்த்தா இங்கே இருக்கும் பாருங்கள் பை பேங்க். இதில் கேபிட்டலில் கொண்டு இருக்க பை பேங்க் எல்லாமே 30,000, இந்த பை பேங்க் வந்து 5,000 5,000, இந்த 2 bank 5,000 1,000. இதுதான் இங்கே அப்படியே உள்டாக வரும்போது மாறி மாறி, அங்கே வர்றது இங்கேயும் இங்கே வர்றது இங்கேயும். புதுசாக நம்ம உடையவன் போட வந்து பழைய பேலன்ஸ் எடுத்து போடணும், அவ்வளோதான். இப்போது வர்றது தான் கேரி டவுன் 60,000. இப்போ இனிமேல் வரப்போகிற கேஷ் இது தான், 60,000 தான் புது பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st April. இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணோம், புதுசாக கண்டுபிடிச்சிருப்போம். 92,005 மேலே நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சிருப்போம், 92,56,30 இதை தான் போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து இங்கே 1,000 போட்டிருப்போம். இது என்னென்னா, இப்போது ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து நம்ம 1,000 இங்கே போட்டு இந்த மைனஸ் பண்ணாமல் வெறும் 1,000 தான் இருக்குன்னா, 1,000 பிரித்து கொடுத்தா நமக்கு இந்த வேலை இல்லை. நம்ம என்ன பண்ணணும், 10,000 - 1,000 போட்டு 9,000 வந்து பிரித்து கொடுத்துரும். ஸோ அந்த 9,000 என்ன இருக்குன்னா, இப்போ இதுக்குள்ளே இந்த கேபிட்டலே கலந்துருச்சு. ஸோ கலந்தனால மிச்சம் இருக்க பேலன்ஸ் 1,000 மட்டும்தான் நம்ம வந்து இங்கே எடுத்து போடுறோம். அதனால தான் இங்கே 1,000 வந்து இல்லை அப்படின்னா, ஆக்சுவலி 10,000 - 1,000 போட்டு 9,000 போட்டிருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணிவிட்டோம் அந்த 9,000 இதுவுலேயே இருக்கனால, இங்கே வந்து 1,000 இருக்கிற 1,000 போட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே புக் தான் அப்படி பார்க்குற மாதிரி இருந்தால் இதை அப்படியே கப் பண்ணிக்கோ, காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், இருக்கிறதே பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு சண்டே கிரெடிட்டாஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, அதே தான் பழசு. பில்டிங் சேஞ்சஸ் இல்லை, மிஷினரி சேஞ்சஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசாக நம்ம போடணும், ஏன்னா அண்ட் ரெக்கார்டர் இல்லை 1,000. டெட்டாஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ 9,000 - 2,000 - 2,000 - 8,000. இப்போது கேஷ் அட் பேங்க் வந்து மறந்துடாமல் நம்ம கண்டுபிடிச்ச அக்கௌண்ட்டை எடுத்து போடணும், மாற்றி போட்டுற வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இதான் உங்களுக்கு இருக்க காம்ப்ளிகேட்டடான சம்மே. ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டைர்மெண்ட்டெல்லாம் பார்க்கலாம்.